என்னுடைய பெயர் வந்து சுனில். ஸ்ரீமதுரை ஊராட்சி மன்ற தலைவராக பணியாற்றி வருகிறேன். நீலகிரி மாவட்டத்தில் கூடலூர்ல எங்களது ஊராட்சியை வந்து தற்போது வந்து சோசியலி செக்குலர் பஞ்சாயத்து பணிகள் நடைபெற்று வருகிறது. அதன் அடிப்படையில் வந்து எங்களுடைய ஊராட்சியில வந்து முதியோர் மற்றும் விதவை பெண்களுக்கான உதவித்தொகைகளை இந்த ஆண்டு மட்டும் 30 நபர்களுக்கு வழங்கி வருகிறோம். இதற்கு முன்பாக 237 பேர்கள் வந்து பயன்பெற்று வருகிறார்கள் இந்த எங்களுடைய ஊராட்சியில. அதே மாதிரி உடல் ஊனமற்றோர் நபர்கள் வந்து 16 நபர்கள் எங்களுடைய ஊராட்சியில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு வீல் சேர், தேவைப்பட்டவர்களுக்கு வீல் சேர், வாக்கர், காது கேட்கும் கருவிகள் நாங்கள் வந்து அந்தந்த துறை அதிகாரிகள் நாம் விண்ணப்பம் அளித்து அவர்கள் மூலமாக பெற்றுக் கொடுக்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி உடல் ஊனமற்றோருக்கு வந்து யூடி கார்டு, ஐடி கார்டு அவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து அந்தந்த துறை சம்பந்தமான அதிகாரிகளிடம் மனுக்களை கொடுத்து அவர் மூலமாக நாங்கள் அவர்களுக்கு எல்லாம் பயன்படும் வகையில் அந்த கார்டையும் வழங்கப்பட்டுள்ளது. அதே மாதிரி பிரதான மந்திரி ஆயுஷ்மான் பாரத் வந்து தற்போது அவருடைய பணிகள், அதாவது அனைத்து மக்களுக்குமே வந்து இன்சூரன்ஸ் கார்டு வழங்குவதற்காக எங்களது ஊராட்சியில் உள்ள அனைத்து வார்டுகளிலையும் நாங்கள் தேர்வு செய்து ஒவ்வொரு வார்டு மூலமாகவே இதனுடைய பணிகள் நடைபெற்று வருகிறது. சில வார்டுகளில் வந்து வைஃபை ஒர்க் பண்றதில்லை, கஷ்டமா இருக்குது. அதனால அது புதிய மக்களுக்கு எல்லாம் விழிப்புணர்வு கொடுத்து எங்கள் ஊராட்சியிலே வந்து இப்ப 4 நாட்களாக நாங்கள் கேம்ப் போட்டு அனைத்து பொதுமக்களுமே வந்து இதை பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். ஆர்வத்தோடு வந்து பயன்பெற்றிருக்கிறார். ஏனென்றால் இந்த காலகட்டத்தில் எங்களுக்கு இந்த ஆயுஷ்மான் பாரத் மிக முக்கியம் என்று சொல்லி அனைத்து பொதுமக்களும் வந்து பயன்படுகிறார்கள். தற்போது 850 நபர்கள் வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். இது வந்து சிஎஸ்சி காமன் சோசியல் சர்வீஸ் மூலமாக மக்கள் அனைவருமே வந்து பயன்பெற்றுக் கொண்டிருக்கிறார்கள். அனைத்து பொதுமக்களுமே வந்து இதனுடைய விருப்பத்தோடு பயன்பெற்றுக் கொள்கிறார்கள் என்பது. அதே மாதிரி வந்து இடை குறைவான குழந்தைகள் எங்கள் ஊராட்சியில வந்து 20 நபர்கள் இருக்கிறார்கள். அதே மாதிரி 20 நபர்கள் வந்து கர்ப்பிணி பெண்களும் உட்படுகிறது. இவர்களுக்கெல்லாம் நாங்கள் வந்து ஊட்டச்சத்து வழங்கப்பட்டு வருகிறோம். இந்த இடை குறைவான குழந்தைகள் கர்ப்பிணிகளுக்கெல்லாம் ஊட்டச்சத்து வழங்கி கொண்டு வருகிறோம். அதே மாதிரி வந்து ஆதிவாசி மக்களுக்கு வந்து விழிப்புணர்வு ஏற்படுத்தி வருகிறோம் நாங்கள் வந்து. அதே மாதிரி அவங்களுக்கும் வந்து இடை குறைவான நபர்களுக்கெல்லாம் ஊட்டச்சத்தையும் நாங்கள் வழங்கி வருகிறோம். அதற்கு எல்லாமே வந்து பொதுமக்களிடம் இருந்து நிதி அவராகவே வந்து நேரடியாக எங்களுக்கு வந்து ஒரு சுமார் ஒரு 50,000 ரூபாய் நிதியை வந்து எங்களுக்கு கிடைக்கப்பட்டுள்ளது. அந்த நிதியை வந்து ஆதிவாசி பழங்குடி மக்களுக்கு நாங்கள் வந்து பயன்படுத்தி கொண்டு வருகிறோம். இதற்கு அனைத்து ஒத்துழைப்பும் எங்களது ஊராட்சியில வந்து துணைத் தலைவர் மற்றும் அனைத்து வார்டு உறுப்பினர், செயலாளர் நாங்கள் எல்லாமே ஒருங்கிணைந்து பணிகளை நடத்தி கொண்டு வருகிறோம். இதன் மூலம் நான் தெரிவித்துக் கொள்கிறேன்.